இந்த டிவி பின் பார்த்தீங்க அப்படின்னா டிவி இன்புட்டு உங்கள் செட்டாப் பாக்ஸ் டிவி ரிப்பேர் அதோடய வீடியோ நீங்கள் டேரெக்டாக இதில் இன்புட் மட்டும் கொடுத்துக்கிறது, இது உங்களுக்கு அவுட்புட்டு. இந்த சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் வீடியோ இன்புட் என்ன சோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதோட இன்புட் உங்களுக்கு வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். இந்த சுவிட்சை ரிலீஸ் பண்ணும்போது யூஎஸ்பி போர்டோட வீடியோ அவுட்புட்டு வந்து ரிலீஸ் ஆகும். இது எஃப்எம் சுவிட்சு, இது லைன் சுவிட்சு, செட்டாப் பாக்ஸ், டிவிடி பிளேயரோட இன்புட்டு, இது டிவிடி பின்னோட 6 பின் இன்புட்டு, 6 பின் இன்புட் கொடுத்துக்கலாம் நீங்கள். இதுக்கு அது மாதிரி லைட் தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்கிறேன். யூஎஸ்பி போர்டு ப்ரெஸ் பண்ணும்போது ப்ளூ கலர் லைட்டும், மற்ற லைன் டிவிடி சுவிட்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது மல்டி கலர் லைட்டும் இது மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் யூஎஸ்பி போர்டு யூஎஸ்பி சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகும். இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் யூஎஸ்பி போர்டு ரன்னிங்கில் இருக்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. இதனால் உங்களுக்கு பென்ட்ரைவ், யூஎஸ்பி போர்டு எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து யூஎஸ்பி போர்டோட வீடியோ அவுட்புட் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். செட்டாப் பாக்ஸோட இன்புட் சோர்ஸ்லேருந்து இப்போ படம் ஓடிட்டுருக்கு. ஆம்பிளிஃபையரில் கொடுத்த இன்புட் கனெக்ஷன்லேருந்து படம் ஓடுது. இப்போ நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்டு வந்து ரன் ஆகும். இப்போ செட்டாப் பாக்ஸில் ஓடிட்டுருக்கு. சுவிட்சை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ்பி போர்டிலேருந்து நீ என்ன எம்பி3 போர்டு என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதோடய இது அப்படியே உங்களுக்கு அவுட்புட் ஆகும்.